Assalamu alaikum viewers, welcome back to Yummy Farm. Iniki nammalo oda channel la egg semiya eppadi palana friends paaka porom. Indha recipe vandha semiya saapadadha kulandhinga kuda romba romba virumbi saapiduvaanga. So nama chatna indha recipe eppadi pannalanu vaanga friends video kulla poi paakalam. இது பண்றதுக்கு நான் வந்து 2 பாக்கெட் அளவுக்கு சேமியா வந்து எடுத்துர்க்கேன் நான் இன்னைக்கு வறுக்காத சேமியா எடுத்துறதனால நான் முதல்ல இது வந்து ஒரு panக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டா நான் வந்து வறுத்து எடுத்துக்க போறேன் நீங்க வந்து வறுத்த சேமியா யூஸ் பண்றீங்க வறுத்த சேமியா தான் வந்து வாங்குனீங்க அப்படினா நீங்க வந்து வறுக்க தேவை இல்ல இப்போ நம்ம இத வந்து ஒரு panக்கு மாத்திட்டு லைட்டா இத நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லாவே வறுத்தாச்சு கலர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து சேமியா பண்ண ஆரம்பிச்சிரலாம் சேமியா பண்றதுக்கு ஒரு கடாயில நான் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதல நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத நம்ம இதல வந்து ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா இத நம்ம வந்து வதங்க வச்சிரலாம் இப்போ நான் இது கூட வந்து உப்பு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து வதங்கும் போது உப்பு ஆட் பண்ணோம் அப்படினா சட்டன் இது வந்து வதங்கும் சோ அதுக்காக தான் நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க வச்சிரலாம். அடுத்ததா இதல நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா mix பண்ணி வதங்க வச்சிரலாம். அடுத்ததா இதல நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பாதியா நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஆட் பண்ணிட்டு நல்லாவே வதங்க வச்சிரலாம் நல்லா mix பண்ணி வதங்க வச்சிருக்கோங்க இப்போ நான் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளிய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி வதங்க வச்சிரலாம் இந்த காய்கறிகள் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கணும் இப்போ நாம இது கூடவே ஒரு துளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பட்டக்கிராம்பு ஏலக்காவோட பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் இதோட फ्लेवर ரொம்ப நல்லா இருக்கும் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதெல்லாம்மே ஆட் பண்ணிட்டு லைட்டா நம்ம வந்து mix பண்ணிட்டு மூடி போட்டு மூடி அந்த வெங்காயம் தக்காளி லைட்டா வேகற அளவுக்கு நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல வேக வச்சிரலாம் இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆயாச்சு நல்ல ஒரு அளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மாஷ் ஆயிருக்கு இப்போ நம்ம இதல வந்து தண்ணி ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியாக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போறேன் அதனால இப்போ வந்து நான் வந்து 2 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துறதனால 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த தண்ணி வந்து லைட்டா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதல வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வந்து கொதி வந்தாச்சு இப்போ நம்ம இதல வந்து நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியா வந்து ஆட் பண்ணிரலாம் நாம வறுத்து வெச்சிருந்தோம் இல்லையா சேமியா அதுவும் நாம இதுக்குள்ளவே ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு அத அப்படியே உள்ள விட்டுருங்க அந்த தண்ணிக்குள்ள விட்டீங்கனா இப்போ அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி உள்ள நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா நாம இன்னைக்கு வந்து முட்டை சேமியா தான் பண்ணப் போறோம் சோ நாம இதல வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிரலாம் நான் இன்னைக்கு வந்து 2 முட்டை எடுத்துர்க்கேன் முட்டை ஆட் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி பண்ணிட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணிரலாம் நான் 2 முட்டை உடைச்சு ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாம வந்து அதுக்கு மேலேயே நம்மளோட சேமியாவை அப்படியே கவர் பண்ணிக்கலாம் அப்பதான் அந்த முட்டை வந்து கம்ப்ளீட்டா வெந்து பெர்ஃபெக்ட்டா அந்த फ्लेवर கூட எல்லாம் நல்லாவே கம்பைன் ஆகும் அதுக்காக தான் இப்போ நம்ம இத வந்து மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் போல அது வந்து வேக வச்சிரலாம் பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் போல எனக்கு வந்து ஆயிருக்கு பாருங்க சேமியா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து வெந்திருக்கு அந்த முட்டை எல்லாம் ஆல்மோஸ்ட் குக்க ஆயிருக்கு இப்போ நான் இத நல்லாவே நம்ம அத கலர் விட்டுட்டு கலந்து நல்ல கலர் விட்டுட்டு அந்த முட்டை எல்லாமே உடைஞ்சு நல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த முட்டை நல்லா mix ஆகற அளவுக்கு நம்ம இத வந்து mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க அவ்வளவுதான் friends ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான சேமியா வந்து தயாராயிச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிரலாம்
வாவ் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய எக் சேமியா எப்படி பண்ணால் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.